ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, போர்ட்ரேட் இது வந்து நான் கஸ்டமர் பெய்டு இதுக்கு நான் ட்ரா பண்ணது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்து என்னென்னா, நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ட்ரா பண்ணி அதை வந்து ஃப்ரேம் போட்டது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதோடைய பேப்பர்ஸ், ரெண்டாவது வந்து நான் யூஸ் பண்ண அந்த பென்சில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த பேப்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான பேப்பர் தான், அதாவது இதுதான் இந்த ட்ராயிங் பேப்பர். ஸோ இது வந்து இம்போர்ட்டட் பேப்பர் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ராத்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். ஸோ அதோடைய பேப்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நல்லா வந்து உங்களுக்கு திக்னஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஜிஎஸ்எம் வந்து இது வந்து 180 ஜிஎஸ்எம் தான், ஆனால் ஷேடிங்க்கெல்லாம் நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனான ஒன்று இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சார்கோலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவது வந்து கிராஃபைடு யூஸ் பண்ணி கிராஃபைடு யூஸ் பண்ணதாக பாருங்கள் இந்த டூல்ஸு. ஸோ இந்த பென்சில் பாருங்கள், அதே போல் இந்த பேப்பர்ஸ் பாருங்கள், ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டாவது ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரெண்டாவது வந்து கிரைண்ட்ஸாக இருக்கும் லைட்டாக, அதாவது பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் நல்லா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இந்த போர்ட்ரேட்டுக்கு நான் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பென்சில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எரேசர் நான் அதிலேயே வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக வரும். செகண்ட் ஒன் பாருங்கள், நான் இது தான் வந்து இதுவும் அந்த பேப்பரில் பண்ணதா போர்ட்ரேட்டு. ஓகே பாருங்கள். ஸோ இது வந்து நான் பக்கத்தில் இருக்க ரெஃபரன்ஸ் இமேஜ், அந்த இது வந்து நான் ட்ராயிங் பண்ண பேப்பர்ஸ். இதோடைய சைஸ் வந்து A4 சைஸு. நெக்ஸ்ட் ஒன் சேம் இதே தான், அதுவும் A4 ஷீட் சைஸே தான் நான் வச்சு ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோடைய இது அவுட்புட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்து கிராஃபைட் பென்சிலில் யூஸ் பண்ணது, சேம் அதே பேப்பரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வரும். செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ இது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 3 பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோடைய அவுட்புட்டு தான் இது. ஸோ இது வந்து ட்ராயிங் பேப்பர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ரேம் போட்டு அதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக, உங்களுக்கு வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஓரளவுக்கு நான் வந்து அந்த இமேஜஸ்க்கு ஒரு 95-96% நான் வந்து அதில் மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இதே நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இமேஜஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ஷனாக இருக்கோ, ஸோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ராயிங்கோடைய அவுட்புட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வருங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி கிஃப்ட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி ட்ரா பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் வந்து அதோடைய ஃப்ரேம் ஒர்க்கு. ஃப்ரேம் ஒர்க் வந்து இது வந்து 1 ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதோட இமேஜஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலி இது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே டிஎஸ்எல்ஆரில் எடுத்த இமேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா, இனி நான் ரியலிஸ்டிக்காக ஓரளவுக்கு நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது ஃப்ரேமோடு உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க். இது செகண்ட் ஒன் வந்து இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதோட இது தான் ட்ராயிங் தான். இப்போ நான் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கிறேன். ஃப்ரேம் வந்து சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து பீடிங்னு சொல்லுவாங்க, பிளாக் பீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இது சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணி ஈஸியாக கிஃப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கிஃப்ட் வாங்கி நீங்கள் அதுக்கு கொடுக்கறக்கு எப்படி நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கினீங்கன்னா 500 அந்த மாதிரி பட்ஜெட் போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணி நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.